இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள் ஏழு மாத ஆண் சிசு சித்திரவதையா தாமன் யூனிவர்சிட்டியில் அமைந்திருக்கும் சிறார் பராமரிப்பு இல்லத்தில் ஏழு மாத குழந்தை சித்திரவதை செய்யப்பட்டதாக போலீசாரிடம் புகார் செய்யப்பட்டிருக்கிறது. குழந்தையின் தாயார் நேற்று இந்த புகாரை செய்திருக்கிறார் என வட ஜொகுர்பாரு போலீஸ் தலைவர் ஏசிபி பல்வீர் சிங் தனது அறிக்கையில் கூறினார். முன்னதாக அந்த குழந்தையை மே 11 பெற்றோர் சுல்தானா அமினா மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர் அவரின் உடலில் வீக்கங்கள் இருப்பதை உறுதி செய்தனர். குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் குழந்தை பராமரிப்பாளரான 34 உள்ளூர் நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். குழந்தையை தாம் சித்திரவதை செய்யவில்லை என அந்த நபர் மறுத்திருக்கிறார். காரை செலுத்தியவருக்கு தூக்கம், 5 வாகனங்களுக்கு சேதம். காரை செலுத்திய நபர் தூங்கிவிட்டதால் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த 5 வாகனங்களை மோதியது. அது மட்டுமன்றி சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு அருகில் இருந்த துப்புரவு தொழிலாளியின் மீதும் காரின் உடைந்த பாகங்கள் விழுந்தன என காஜாங் போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஜைட் அர்தான் கூறினார். புரோடுவா மைவி காரை செலுத்திய நபர் தூங்கிவிட்டதால் கார் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த 5 வாகனங்களை மோதி சேதப்படுத்தியது. அங்கிருந்த துப்புரவு தொழிலாளி மீதும் காரின் உடைந்த பாகங்கள் விழுந்தன. காயமடைந்த அவர் காஜாங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆறு வயது சிறுவன் கார் ஓட்டிய சம்பவம் தயாராகிறது விசாரணை அறிக்கை. கடந்த செவ்வாய்க்கிழமை ஜலான் கம்போங் புக்கிட் தங்கா லங்காவில் 6 சிறுவன் செலுத்திய கார் மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது தொடர்பில் புலன் விசாரணை அறிக்கை தயாராகி வருகிறது என லங்காவி போலீஸ் தலைவர் ஏசிபி அரிமான் அசாரி தெரிவித்தார். மருத்துவமனையில் இருந்து மருத்துவ அறிக்கை கிடைத்ததும் இந்த புலன் விசாரணை அறிக்கை மாநில டிபிபி தரப்பு இயக்குநரிடம் சமர்ப்பிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். அந்த சிறுவனின் பெற்றோரிடம் இருந்தும் சம்பவத்தை பார்த்த 3 பேரிடம் இருந்தும் அந்த இடத்திற்கு விரைந்து சென்ற போலீஸ்காரரிடம் இருந்தும் அந்த சிறுவனின் தாத்தாவிடம் இருந்தும் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். அந்த சிறுவனிடம் இருந்தும் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும். கெடா போலீஸ் தலைமையகத்தில் உள்ள சிறார் நேர்காணல் மையத்திற்கு அச்சிறுவன் அனுப்பப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என அவர் தெரிவித்தார். வீட்டில் இருக்கும் கார் வீடியோ விளையாட்டு கருவி மூலம் அந்த சிறுவன் கார் ஓட்டுவதற்கு கற்றுக்கொண்டான் என சமூக வலைத்தளங்களில் வெளியாகியிருக்கும் செய்தியை அவர் மறுத்தார். அந்த சிறுவனின் வீட்டில் அப்படி ஏதும் விளையாட்டு கருவி இல்லை. அது மட்டுமன்றி ஒரு சிறுவன் கார் வீடியோ விளையாட்டில் ஈடுபட்டிருப்பது போல் சமூக வலைத்தளங்களில் வீடியோ பதிவும் புகைப்படமும் பரவி வருகிறது. ஆனால் டொயோட்டோவியோஸ் காரை செலுத்திய சிறுவன் அவன் அல்லன் என அவர் குறிப்பிட்டார். என் தந்தை எப்படி காரை செலுத்துகிறார் என்பதை நான் அருகில் இருந்து பார்த்திருக்கிறேன். அது மட்டுமன்றி யூடியூப் பார்த்ததன் மூலம் கார் ஓட்டுவதை கற்றுக்கொண்டேன் என அந்த சிறுவன் கூறியிருக்கிறான். கடந்த செவ்வாய்க்கிழமை தனது 3 தம்பியுடன் இவன் சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரம் வரை காரை செலுத்தியிருக்கிறான். கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒரு மின்கம்பத்தை மோதி விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்களில் வைரலானது. வேலை இல்லை, சம்பளமும் இல்லை. நெகிரி சிம்பிலான் மாநிலத்தில் உள்ள நீலாயில் 300 மேற்பட்ட நேபாள தொழிலாளர்கள் சுமார் 3 வேலை இல்லாமல் அவதிப்படுகின்றனர். இவர்களுக்கு சம்பளமும் வழங்கப்படவில்லை. நீலாயில் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என இவர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. கெந்திங் மலையில் வேலை செய்வதற்காக ஒரு துப்புரவு நிறுவனம் இந்த தொழிலாளர்களை வேலைக்கு எடுத்திருக்கிறது. இவர்கள் கடந்த ஜனவரி மாதம் மலேசியா வந்தடைந்ததாக நேபாள தூதரக வட்டாரம் கூறியது. ஆனால் 3 ஆகியும் இவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படவில்லை, சம்பளமும் இல்லை. நீலாயில் ஆள்வளத்துறை அனுமதி அளித்திருக்கும் தொழிலாளர் குடியிருப்பில் 301 நேபாள தொழிலாளர்கள் தங்கியிருக்கின்றனர்.
இவர்களுள் 45 பேருக்கு மட்டும்தான் வேலை வழங்கப்பட்டிருக்கிறது என நேபாளத்தில் உள்ள தொழிலாளர்களை வேலைக்கு சேர்க்கும் நிறுவனம் கூறியிருக்கிறது. இதற்கிடையே சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனம் தொழிலாளர்களுக்கு 600 ரிங்கிட் மட்டுமே வழங்கி இருக்கிறது என நெகிரி செம்பிலான் ஆள்பலத்துறை இயக்குனர் ரோஸ்லான் பஹாரி தெரிவித்தார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண ஆள்பலத்துறையையும் நேபாள தூதரகமும் முனைப்பு காட்டி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.